ஜாதிக்கு மதத்துக்கு நம்மளை பிரிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவனுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டோம். இப்போ நான் இந்த ஓட் போட்டால் எனக்கு இது நல்லது நடக்குது அப்படின்னு பார்க்காம எல்லாத்துக்கும் எது நல்லதோ அதுக்காக போடணும். நமக்கு காசு கொடுக்குறாங்கங்கிறதுக்காகவோ இல்லை இந்த எலெக்ஷன் வர டைமில் மட்டும் நல்லது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை பேஸ் பண்ணி நம்ம ஓட்டு போடக்கூடாது. இலவச திட்டத்தை எதையுமே வாங்கக்கூடாது. நம்மளோட உழைப்பு நம்மகிட்ட இருக்கும்போது நம்ம ஏன் ஒருத்தங்கிட்ட கை நீட்டி வாங்கணும், அதுதான் எங்களோட இது. பிடிச்ச கட்சிக்கு போட்டு போக வேண்டியது. பிடிச்ச கட்சிக்கு ஸோ அவங்க கெட்டதே போனாலும் சரி நீ போட்டுருவீங்களா, எப்படி எனக்கு பிடிச்சா இருந்தா நான் போட்டுதான். இப்ப உங்களுக்கு எப்படியாவது வேலை கிடைக்குது, இந்த மக்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்குமா? அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கற அரசுக்கு என்னுடைய ஆதரவு எப்பயுமே உண்டு, அந்த முன்னுரிமை உண்டு. ஆனா நல்லது நடக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க ஏழையா பிறந்தது ரொம்ப ரொம்ப ஜீவிதத்தில் ஏழையா பிறக்கவே கூடாது. பிறந்த காலமே கஷ்டப்பட்டா அவன் சுடுகாடு போற மட்டும் ஜீவிதம் அப்படியே போடுது, யாரும் நல்லா செய்ய மாட்டாங்க. மரியாதை எனக்கு கொங்கு தமிழ் பேசும் கொங்கு நாட்டிலேருந்து உங்க கார்த்திக். ஸோ இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்கள் நம்ம என்ன கேட்க வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ எலெக்ஷன் வரப்போது நீங்கள் எதை அடிப்பில் ஒருத்தங்க ஓட்டு போடுவீங்க, எதை அடிப்பிலும் போட மாட்டீங்க, ஸோ அதான் கேட்க வந்திருக்கோம். கோயம்புத்தூர் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க போய் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. முத அவங்களோட தேவைகளை மட்டும் இல்லாமல் மக்களோட தேவைகளையும் பார்த்து செய்கிற ஒரு நல்ல தலைவனுக்கு தான் ஓட்டு போடணும். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற இந்த சொசைட்டியில் வந்து கார்ப்பரேட்ஸோடதும் இந்த வெளியூர்லேருந்து வரவங்களோட ஆதிக்கமும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதெல்லாம் இல்லாத அதையெல்லாம் குறைக்கிற கம்மி பண்ணி கடைசியில் இல்லாமே ஆக்கிற நல்ல தலைவனுக்காக ஓட்டு போடும். ஆனால் எந்த ஆட்சி வந்தாலும் என்ன செய்கிறாங்க, அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாங்களா? இல்லை, எலெக்ஷன் டைம் மட்டும்தான் வந்து இறங்கி வந்து ஓட்டு கேட்குறாங்களா ஒழிய மற்ற டைமில் ஏதாவது பிரச்சனை போன கவுன்சில் கூட பார்க்க முடியல. கேட்டால் அவர் வெளியே போயிருக்காரு. எம்எல்ஏ ஆஃபீஸ் போனால் எம்எல்ஏ பார்க்குறது பிஏ பார்க்க முடியாது. பிஏ என்ன சொல்கிறாரு, அவர் வெளியே போயிருக்காருங்க. இல்லைங்க இந்த மாதிரிங்க தண்ணி இல்லைங்க அந்த மாதிரி போனால் என்ன சொல்லுங்கள், அவருங்களா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறது நம்ம ஓட்டு போடுறோம் இல்லை? இல்லை, உண்மையிலுமே கரெக்டாக பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அவங்க செய்யணும். அவங்க யாராக இருந்தாலும் சரி, அது எம்எல்ஏ இருந்தாலும் கவுன்சிலர் இருந்தாலும் முதலமைச்சர் இருந்தாலும் சரி, மக்களுக்கு மக்களுக்கு என்ன தேவை என்ன குறை அதை செய்ய சொல்லுங்கள். இப்போ யாருமே ஒன்று சிறப்பு இல்லைண்ணா, யாரும் நம்ப முடியாது. ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க அவ்வளோதான், முடிஞ்சு. ஓட்டு போட்ட உடனே அவங்க ஜெயிச்ச உடனே அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்க அவ்வளோதான். அப்போ நீங்கள் ஓட்டு காசு வாங்க மாட்டீங்க? கரெக்டாக வாங்க மாட்டாங்க. மாட்டோம் அப்படியே வாங்கினா நல்லது பண்ண நல்லது பண்ண கொடுத்துருவாங்க அவ்வளோதான். பொதுவா எல்லாருக்கும் வந்து ஒரு வாய்ஸ், எல்லாருக்குமே ஒரு வாய்ஸா யாரு ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்களோ நான் அவங்களுக்கு ஓட் பண்ணுவேன். அதற்கு பதிலாக படித்த இளைஞர்கள் இளைஞர்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குற அரசு இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு வாக்குறுதியாக கொடுக்கணும். ஆனால் வாக்குறுதி கொடுக்கறது இப்போ ஓட்டு போடுற நேரத்தில் தான் வாக்குறுதி, பட் யாருமே செஞ்சுட்டு கேட்குறதில்ல. செய்ய போகிறோம் தான் கேட்குறாங்க, ஆனால் செய்கிறதில்ல. முக்கால்வாசி செய்கிறதே கிடையாது. இயற்கை வளமெல்லாம் நிறையா சுரண்டுறாங்க. அந்த இயற்கை வளத்தையும் பாதுகாப்பு பண்ணணும். அப்புறம் தற்சார்பு பொருளாதாரமாகவும் இருக்கணும். எப்படின்னா உள்ளூர் முதலாளிக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிற யார் அந்த மாதிரி அவங்க கேண்டிடேட் யார் நிற்கிறாங்களோ அப்படி நல்லது செய்வேன்னு சொல்லி யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்காக ஓட்டு போடுவேன். ஜாதிக்கு மதத்துக்கு நம்மளை பிரித்து பார்க்கணும்னு நினைக்கிறவனுக்கு கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டோம். சமயம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் தான் இந்த இது மாதிரி சொல்லுங்கள். பிடிச்ச கட்சிக்கு போட்டு போக வேண்டியது. பிடிச்ச கட்சிக்கு ஸோ அவங்க கெட்டதே போனாலும் சரி நீ போட்டுருவீங்களா, எப்படி கெட்டதே போனால் போட்டுருங்க? எனக்கு பிடிச்சா இருந்தால் நான் போட்டு தான் போக. நாளைக்கு அவங்க நல்லது பண்ணாமல் போயிட்டா அடிப்படை மக்களுக்கு செய்ய வேண்டியது சேர வேண்டியது எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த இலவசம் திட்டங்கிறத வந்து நிறுத்தணும். மக்களுக்கு அதுக்கு பதிலாக ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். இளைஞர்களுக்கு முதல்ல முதல் முன்னுரிமை கொடுக்கணும். அதை வைத்துட்டு அதை விட்டுட்டு இந்த 60 வருஷம் மட்டும் இன்னும் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களால முடியாத சூழ்நிலையில் அவங்க எப்படி பணி செய்வாங்க? அதை விட்டுட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அவங்க வந்து நம்ம நாட்டை வந்து நல்ல நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு, பின்னாலேருந்து நம்ம அவங்களுக்கு பின் முதுகெலும்பாக இருந்து அவங்கள வந்து வழி நடத்தி கொண்டு போனால் நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதிகள் வந்தால் தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது தரேன் அது தரேன் எது தரேன் எல்லாமே சொல்கிறாங்க. யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போடல அவுட்டு. யார் நல்லது பண்ண போகிறாங்களோ இல்லை யார் நல்லது பண்ண போகிறாங்களோ ஜட்ஜ் பண்ணுவீங்க. நல்லது பண்ண போகிறாங்க அவங்க சொல்கிறது பொறுத்தான் ப்ரோ. அவங்க ஒவ்வொன்றும் வருஷம் ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது ஒவ்வொன்று சொல்கிறாங்க, ஒவ்வொன்று பண்ணுறாங்க. அது சொல்கிறதும் பண்ணுறாங்க, சொல்லாததும் பண்ணுறாங்க.
யாரு நல்லது பண்றாங்கன்னா அவங்க போடலாம். ஆனா நல்லது நாடுக்கு நினைக்கிறேன், என்னங்க ஏழையா பிறந்தது ரொம்ப ரொம்ப ஜீவிதத்தில் ஏழையா பிறக்கவே கூடாது. பிறந்த காலமே கஷ்டப்பட்டா அவன் சுடுகாடு போற மட்டும் ஜீவிதம் அப்படியே போடுது. யாரும் நல்லா செய்ய மாட்டாங்க, செய்யலான்னு சொல்றாங்க, யாரும் கேட்டு கூட வரமாட்டேன். என்னப்பா உனக்கு வேணும்னு நீங்களா கேட்குறீங்க? இது மாதிரி என்னப்பா உனக்கு, இது மாதிரி யாரும் கேட்க கூட வரமாட்டாங்கிறாங்க. நாங்கள் எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்க. நீங்களே டெய்லி ஒரு 200 காசுக்கு நியாயப்படாத பாடுபட வேண்டியது, ஒருவேளை சோத்துக்கு நியாயப்படாத பாட வேண்டியது, எங்கே சார் போய் சொல்கிறது? புதுசாக யாராட்டும் கொண்டு வச்சோம்னா நல்லா செய்வாங்க, அதுக்காக மக்களுக்கு நல்லா செய்யணும், அதுக்காக போடலாம். இதோ இன்னும் போட போகிறேன், மக்களுக்கு நல்லது நடக்கணும், அதை பொறுத்து தான் போடுவேன். நிறைய பேர் கேட்டு கேட்பேன் யாருக்கு போடலாம் எப்படின்னு, எது நல்லது சொல்கிறாங்களோ அதை பொறுத்து போடுவேன். என்னுடைய விருப்பம் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு செய்யலாம், ஓட்டு போடலாம். இதனால் ஊழல் செய்கிறவங்களுக்கு போடவே தேவையில்லை. மக்களுக்கு என்னென்ன செய்கிறாங்களோ அதை பற்றி நம்ம யோசனை பண்ணி மக்கள் போடலாம். அவங்க செய்கிறத பொறுத்து போடலாம். ஸோ அவங்க என்ன நல்லா செய்ய எவ்வளோ நல்லது செய்கிறாங்களோ அதை பார்த்து போடலாம். அப்போ எக்ஸ்ட்ரா வர வர எக்ஸ்ட்ரா நம்ம செய்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறதுல தப்பு இல்லை. தப்பு இல்லை. அப்போ இலவசம் கொடுக்கலான்னு சொல்ல வரீங்க, அப்படி நீங்கள் சொல்ல அண்ணா இலவசங்கிறது நம்மளுடையது தான். அது வந்து அது எதுக்கோ போகிறத நம்ம மக்களுக்கு பொதுமக்களுக்கு சேர்றது தப்பு இல்லை. அரசியல்வாதிகிட்டு இருந்து காசை வாங்கிட்டு அவங்களுக்கு 5 வருஷமா நம்ம அடிமையா இருக்கக்கூடாது, அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இலவச திட்டத்தை எதையுமே வாங்கக்கூடாது. நம்மளுடைய உழைப்பு நம்ம கிட்ட இருக்கும் போது நம்ம ஏன் ஒருத்தங்கிட்ட கை நீட்டி வாங்கணும், அதுதான் எங்களுடைய இது. எதன அடிப்படையில் போடக்கூடாதுன்னா, ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு மொதல் போடக்கூடாது. நமக்கு காசு கொடுக்குறாங்கிறதுக்காகவோ இல்ல இந்த எலெக்ஷன் வர டைம்ல மட்டும் நல்லது பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி நம்ம ஓட்டு போடக்கூடாது. எதை வச்சு போடக்கூடாதுன்னா, சிலதெல்லாம் பண்றது இல்லைங்க, தண்ணி வர்றது இல்ல, லைட்டு இல்ல, ரோடு சரியில்லை, அதனால நாங்க போட மாட்டோம். ஆமாங்க, கண்டிப்பா போட மாட்டோம். மத்தவங்க எங்களுக்கு நல்லது எது செய்யறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஓட்டு போட்டே தருவோம். காசு கொடுத்து ஓட்டு போடுறதுன்னா அது போட வேண்டாம், அப்படி ஒரு ஓட்டு தேவையில்லை. இப்போ நான் இந்த ஓட் போட்டால் எனக்கு இது நல்லது நடக்குது அப்படின்னு பார்க்காம எல்லாத்துக்கும் எது நல்லதோ அதுக்காக போடணும். என்னோட நல்லது மட்டும் நான் பார்த்து போடக்கூடாது. ஓட்டு போடணும்னா கண்டிப்பாக அவங்க மேலே கொலை குற்றவாளி நிறைய அவங்களால கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இருந்து கிரிமினலோட தொடர்பு இருக்கணும் வந்தால் கண்டிப்பாக அவனை அவாய்ட் பண்ணி ஆகணும். ஆமாம், யார் வந்து எலெக்ஷன் இருந்தாலுமே அந்த கேஸ்ட் ஒன்று பிரிக்கவே வேணாம். அப்புறம் அந்த ஸ்கூல்லையுமே மேக்ஸிமம் கொண்டு வராங்க, இந்த எம்பிசி எம்சி அதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் தேவையில்லை. இப்போ ஒருத்தர் பிரித்து பார்க்குறது, ஒருத்தர் தாழ்த்தி பார்க்கறது, அதெல்லாம் வேணவே வேணாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு நான் ஓட்டு போடுவேன். அதாவது ஓட்டு யாருக்கும் நம்ம போடலாங்க. யார் என்ன பண்ணுறாங்க, நல்லது பண்ணுறாங்களா கெடுதல் பண்ணாங்க, இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. உண்மை இல்லைங்களே, ஆனால் வந்து அவங்க அதை பண்ணுறாங்க, இவங்க இதை பண்ணுறாங்கண்ணே, யாருக்குமே பொதுமக்களுக்கு போய் சேர்றது கிடையாது. இதான் இயற்கை. நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், இதை பண்ணுறாங்கண்ணே, பொதுமக்கள் என்ன நிலமையில் இருக்காங்க, பொதுமக்களுக்கு என்ன தேவை, என்ன செய்ய மாட்டேங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்த ஒரு அவசரமான காலகட்டத்திலையும் அவங்களுக்கு நல்ல கண்டிப்பாக உதவி செய்கிற ஒரு அரசாக இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், மோடி அரசும் இல்லை, காங்கிரஸ் அரசு. நான் பொதுவாக சொல்கிறேன், நான் கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவையான ஒன்று. இப்போ உங்களுக்கு எப்படியாவது வேலை கிடைக்குது, இந்த மக்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குமா? அந்த வேலை வாய்ப்பு கொடுக்குற அரசுக்கு என்னுடைய ஆதரவு எப்பயுமே உண்டு, அந்த முன்னுரிமை உண்டு. ஓட்டு போடுறது ஃபஸ்ட்டு அவரோட கேரக்டர், அவர் நல்லவராக கெட்டவராக முதல்ல ஆராயணும். ஒன்று அவரோட பேக்ரவுண்ட், அதாவது என்னென்னா அடிப்படையிலிருந்து அவரோட சமூக சேவை என்னென்ன, அந்த அவரோட ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு தெருவுக்கு என்ன பண்ணார், அதை தாண்டி வட்டம், அதுக்கப்புறம் அதுக்கு அதாவது ஒரு ஒரு தெரு, அதுக்கப்புறம் வட்டம், அதுக்கப்புறம் அந்த ஒன்றிய அந்த ஒரு தொகுதி, ஒரு வடக்கு தொகுதிங்கிறது அவர் கோயும் கூட பார்த்துருக்கக்கூடிய அது இடமாக கூட இருக்கலாம். அப்போ அந்த மக்களை கூட அறிமுகமே இல்லாமல் இருந்திருக்கலாம். அப்போ அறிமுகமாகி அந்த டோட்டலாக வந்து அறிமுகமாகி இது நாள் வரைக்கும் அந்த தொகுதிக்கு அவர் என்ன பண்ணார்னு அடையாளம் தெரிஞ்சவராக இருந்து பொதுமக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவராக இருந்தால் கண்டிப்பாக அவர் ஆராய்ஞ்சு ஓட்டு போடணும். இல்லை இப்போ கொரோனா வந்துட்டு தான் இருக்குது கோயம்புத்தூரில், ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அப்போ லாக்டவுன் விட்டாங்கல்ல, ஏன் இப்போ லாக்டவுன் விட மாட்டேங்கிறாங்க? எலெக்ஷன் லாக்டவுன், அப்போ எலெக்ஷன் முடிஞ்சு லாக்டவுன் விட்டுருவாங்க. இப்போ பொதுமக்கள் வந்து எப்போ எப்போ என்ன பண்ணாலும் தெரியாது, அவங்க எப்படி போகிறாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. நமக்கு தேவை ஓட்டு, நம்ம வந்து சீட்டில் உட்காரணும். ஐயா அது எந்த இதுவும் சொல்ல முடியாது. பொதுவாக 10,000 தான் சம்பளம் கொடுக்குறாங்க, எனக்கு வீட்டு வாடகை 4,000, 6,000 தான் இருக்குது, 2 குழந்தைங்க, வருமானம் பத்துறது இல்லை. இந்த பொதுவாக வந்து எனக்கு எந்த விதமான ரேஷனில் பொருள் கொடுக்குறாங்க, வருமானம் பத்துறது இல்லை. மற்றபடி தற்சமையாக கொடுத்த சூழ்நிலைக்கு யார் நல்ல விஷயம் அவங்க ஓட்டுங்க. ஆனால் தற்போது சூழ்நிலைக்கு வந்துட்டு எனக்கு வந்து என்னத்தை ஒரே ஒரு ஒப்பிடின்னு கொரோனா டைத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, வாழ்வாதாரம் போயிடுச்சு, வாழ்க்கையில் வருமானம் அப்படி இல்லை, சாப்பாட்டு கூட வழி இல்லை, எங்கெங்கே சுற்றி ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ வாய்த்துலேருந்து உண்மையை தான் பேசுகிறேன், பொய்யெல்லாம் பேசுறது இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ தான் வந்துட்டு வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், வரத்துக்கு போயிட்டுருக்கிறேன். ஆனால் வருமானம் கம்மி தான், வாழ்க்கையை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜீவிதமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
அரசாங்கத்தையும் குற்றம்னு சொல்ல முடியாது, நம்ம வாழ்க்கையை நம்மளும் கஷ்டப்பட்டு சொல்ல முடியாது. ஆனால் எல்லாத்தையும் பொதுவாக வந்து மக்களுக்கு நன்மை யார் அவங்களுக்கு கண்டிப்பாக வாக்களிக்கும், யார் நன்மை செய்ய விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிக்கும்.